மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் .com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன தெரியுமா? பிப்ரவரி 14ஆம் தேதி வரப்போகுது, வேலண்டைன்ஸ் டே. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, காதலர் தினம் அப்படிங்கிறாங்க. ஸோ காதலர் தினம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆணும் பெண்ணுக்கும் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. அன்பு அப்படிங்கிறதும் காதல் அப்படிங்கிறதும் யார் யார் மேலே வேணாலும் இருக்கலாம் இல்லையா, அதற்கு வயது ஒரு வரம்பே கிடையாது. ஸோ ஒரு வேலண்டைன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆணாகத்தான் இருக்கணும், நம்ம லவ் ப்ரப்போசல் அன்னைக்கு தான் நம்ம பண்ணணும், இல்லை ஒரு காதலர்னால் எனக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ ஒரு வேலண்டைனாக எப்போவுமே, அதுவும் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் மாறிடுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த நாளை வந்து எதுக்கு வச்சாங்க, அந்த வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு செயின்ட்டு வச்சு தான் இந்த டே வந்து சொன்னாங்க. ஸோ இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியது. ஒரு கணவன் மனைவியுமே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாம், அவங்களுக்கு 75 வயசு 80 வயசு ஆனாலுமே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாம். ஸோ என்னிடத்தில் யார் அந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறாங்களோ, இல்லை என்னிடத்தில் யார் அந்த அன்பை காதலை வந்து அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வேலண்டைன்ஸ் டே நம்ம வந்து கொண்டாடுறது. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து பொதுவாக அது இன்ன தடவை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷத்தில் வந்து வருது திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். நம்ம வந்து இறைவனிடத்தில் ஒரு வேலண்டைன், நம்ம இந்த மாதிரி ஒரு காதலர் தினமோ இல்லை வந்து தெய்வங்களினுடைய சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சிவபெருமான் மட்டும்தான் தன்னுடைய உடம்பில் பாதியை தன்னுடைய தேவிக்காக கொடுத்தார். மகாவிஷ்ணுவை பார்த்திங்கன்னா அவருடைய மார்பில் மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுறா. ஸோ இறைவன் வந்து பாருங்கள் பெண்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடன் உறைபவள் அவள் வந்து இடபாகத்தையே கொடுத்தார் சிவபெருமான். அப்போது தெய்வங்கள் எல்லாமே அதனுடைய முக்கியத்துவங்களை அவ்வப்போது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் இல்லாத பிரபஞ்சமே கிடையாது, சிருஷ்டி கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வேலண்டைன்ஸ் டே நம்ம வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு காதலனுடன் தான் வெளில போகணும், இல்லை இந்த டேயில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பப்பு போகணும், இல்லை ஆல்கோஹால் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் நம்மளாக வச்சுக்கிறது தான். பட் இதெல்லாமே எவ்வளோ கேடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆடவனுடனோ நீங்கள் வெளில போகும்போது, ஒரு பெண் போகும்போது, இல்லை ஒரு ஆடவன் ஒரு பெண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வெளியில் போகும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணுறோம் இல்லை ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுங்கள். ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பழகிறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க வந்து காலம் பூரா நமக்கு வந்து ஒரு நல்ல துணையாக இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். பட் இன்றைக்கி அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், அவசரம். ஒரு 10 நாள் பழகிறோம், 10 நாள் பார்க்குறோம், சரி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு பெண்ணை நீங்கள் வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஆணை வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சும்மா ஒரு காதலர் தினம் அன்னைக்கு மட்டும் வெளில போயிட்டு வந்து ரொம்ப நல்லவன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல், காதலர் தினம்னா என்ன, நம்ம எப்படி மதர்ஸ் டே கொண்டாடுறோமோ எப்படி ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறோமோ நம்மளுடைய அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு தினம்தான். அதனால் அன்றைக்கி கண்டிப்பாக கூத்தடிக்கணும், இல்லை கண்டிப்பாக அன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் எல்லாருமே வெளியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நம்மளாக வச்சுக்கிறது தானே எல்லாமே. அதுவும் இப்போ இந்த கொரோனா டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகளோடு இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ காதலர் தினம் அப்படிங்கிறது நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் அந்த காதலனை திருமணம் செய்து காலம்பூரா வாழக்கூடிய ஒன்றையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நான் தெய்வங்களை சொன்னேன், இந்த பிப்ரவரி 14 வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மண்டே பிரதோஷம். ஸோ எப்பொழுதுமே பிரதோஷம் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று இல்லையா. அண்ட் இந்த தடவை திங்கக்கிழமை வருது. ஸோ சோமவார பிரதோஷம், காதலர்கள் இல்லாமல் நீங்கள் திருமணமாகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா கூட இந்த மண்டே 14 பிப்ரவரி சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள்.
உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். அண்ட் தம்பதியாக இருக்காங்க இல்லையா, அந்த தம்பதியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வஸ்திரதானம் பண்ணுங்கள். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லை, எப்பப்பாரு வந்து சண்டை போடுறாங்க, இல்லை எப்பப்பாரு வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த சுயம்பரா பார்வதி மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரம் வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சுயம்பரா பார்வதி மந்திரம் சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆகர்ஷணம்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் கணவருக்கு உங்கள் மேலே இஷ்டம் இல்லை, அவருக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த சுயம்பரா பார்வதின்னு சுயம்பரா பார்வதி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அதை சொல்ல சொல்ல அந்த கணவர் வந்து நம்ம மேலே ஒரு பாசமாக இருப்பார். ஸோ வேலண்டைன்ஸ் டே நம்ம இன்றைக்கி தான் சொல்கிறோம், எத்தனை காலத்துக்கு எத்தனை வருடங்களுக்கு எத்தனை யுகங்களுக்கு முன்னாடியே இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கொண்டாடியிருக்காங்க தெய்வங்கள். ஸோ இந்த சுயம்பரா பார்வதி மந்திரத்தை பார்வதி தேவி ஜபம் செஞ்சு சுவாமியை வந்து ஸ்வீகரணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அண்ட் சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தை கொடுத்தார். அதுவும் என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பிப்ரவரி 14th தான் இந்த வேலண்டைன்ஸ் டே வச்சுருக்கிறாங்க. அண்ட் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகாசிவராத்திரியும் இந்த மாசி மாதத்தில் தான் வரும். ஸோ மகாசிவராத்திரி அன்னைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவபெருமான் வந்து அக்னி ரூபமாக உலகத்திற்கு வந்து அவர் காட்சி கொடுத்தது அன்றைய தினத்தில் தான். ஆதியும் அந்தமும் இல்லாமல் அந்த சிவன் அந்த ராத்திரியில் ஒரு ஜோதி ரூபமாக வந்தது. அண்ட் பார்வதி தேவியை தன்னுடைய இடபாகத்தில் அவர் வந்து கொடுத்தது. அதனால் வேலண்டைன்ஸ் டேயில் நம்ம வந்து மனசுக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த நாள் வந்து ஒரு உகந்த நாள். காதலர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு ஆணும் பெண்ணுமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய உறவுகளில் வந்து நீங்கள் யாருக்கிட்ட நம்ம மனசை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அண்டு காதல் அப்படிங்கிறது ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையே இல்லை. நம்ம வந்து இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி அண்ட் காதல் ரெண்டுமே, அது முக்கியமாக கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பக்தியை வந்து எப்பொழுதுமே பெண்கள் வந்து குறிப்பாக அது காதல் மூலமாகத்தான் கிருஷ்ணரை வந்து அடைவாங்க. மனசில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா க்ரஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த காலத்தில் இறைவனிடத்தில் இருந்த பக்தி காதலாக இருந்தது. ராதாவும் கிருஷ்ணாவும் எப்படி இருந்தாங்களோ மானசீகமாக ஒருத்தரை வந்து விரும்புவது அண்ட் மானசீகமாக விரும்புகிறவங்களை வந்து நம்ம வாழ்க்கை பூரா அவங்களோட ஒரு நல்ல நட்பில் இருக்கிறது, இதுதான் வந்து ஒரு அழகான ஒரு வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். பொதுவாக உங்களுடைய நீங்கள் லவ் பண்ணுறீங்க அவங்க நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுயம்பரா பார்வதி மந்திரம் இதை வந்து சொல்லுங்கள். யாரை நம்ம ஆசைப்படுறோமோ அவங்கள வந்து நம்ம வாழ்க்கை துணையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இது வந்து இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. அது மட்டுமல்ல, திருமணமானவங்க கணவன் மனைவி பிடிக்காமல் இருக்காங்க, ஒன்று சேராமல் இருக்காங்கன்னா அவங்களும் இந்த சுயம்பரா பார்வதி மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரம் வந்து பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் கண்டிப்பாக சொல்லலாம். அவங்களுக்கும் உங்கள் மனைவி உங்கள் இடத்துல ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற பெண் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒருத்தங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தான். இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்குமே, காதலிக்கிறவங்க காதலிக்காதவங்க எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அண்ட் இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே இன்றைக்கி ஒரு நாள் இல்லாமல் எப்பொழுதுமே இருக்கணும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.